I invite our chief guest, social activist Mr. Yasser Arafat, to give some words to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. இந்த காலை பொழுதிலே ஒரு உன்னத கல்வி நிறுவனத்தில் நின்று உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கே புகழ் அளித்தோம் என்று கூறி இந்த நேரத்தில் குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனது வற்றா பெருங்கரணையும் பாதுகாப்பையும் உணவையும் அளித்து வரக்கூடிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஒரு சிறிய உரையை துவங்குகிறேன். உலக தத்துவங்களில் மிக உயர்ந்த தத்துவமாக அமெரிக்கா லியான் பல்கலைக்கழகத்திலே ஒரு தத்துவத்திற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் மிக உரிய விருதை வழங்கினார்கள். அது 2 வரியில் இருந்தால் கூட இந்த உலகத்தில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவமாக இந்த உலகத்தின் உன்னத பணியாக எது உலகத்தில் இருக்கிறது என்றால் கற்பதும் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதும் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதும் தான் உன்னத பணி என்று ஒரு தத்துவத்தை 2 வரியில் எழுதிய ஒரு மாணவனுக்குத்தான் அந்த விருதை கொடுத்தார்கள். அப்படி ஒரு தலைமுறையை அடுத்து நாளைய மிகப்பெரிய உயரிய பட்டய படிப்புடன் ஆளின் பெருந்தகைகளாக வரக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய அதாய் கல்லூரியின் செயல்பாடுகளை நாங்கள் முற்றிலுமாக தூரத்திலிருந்து ரசித்தவர்களாக தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பை எங்கள் இயக்கத்தின் தலைவருக்கு போன முறை உங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் வழங்கினீர்கள். இந்த கம்பத்தின் அதாய் கல்லூரியினுடைய வளர்ச்சி அதனுடைய செயல்பாடு அனைத்தையும் நாங்கள் தூரத்திலிருந்து ரசித்தவர்களாக அதை வழிநடத்தக்கூடிய நம்முடைய அஜரத் தாரிக் அகமது அவர்களுடைய பெரிய பரிச்சயமில்லை. நேராக வந்து இதுவரை அவரிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தியதில்லை. ஆனால் ஒரு சமூகத்தின் உயிர் நாடி பிரச்சனை குறித்து இந்த சமுதாயமே வெம்பி நின்ற நிலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்து சிறைவாசிகள் விடுதலை ஆர்ப்பாட்டம் அதை ஒரு ஆர்கனைசிங் பண்ணி கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம் முதல்வர் அவர்களும் இந்த கல்லூரியுடைய மாணவர்களும் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் சொல்லும்போது கூட்டமைப்புக்குள் பல கருத்து கல்லூரியிலே போய் எப்படி அழைப்பது கல்லூரி மாணவர்களை எப்படி போய் அழைப்பது என்று சொல்லும்போது பெரும்பான்மை கருத்து போய் அழைத்து பார்ப்போம் என்று சொல்லும்போது நம்முடைய முதல்வர் அவர்களை சந்தித்து நாங்கள் அண்ணன் தாரிக் அவர்களை சந்தித்த அந்த அஜரத்தை பார்த்து பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை 2 வார்த்தை சொன்னார். அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் நம் அழைத்தும் வரவில்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட நான் கூட்டமைப்பு நிர்வாகியிடத்தில் 2வது ஆலோசனை கூடத்திலே சொன்னேன். அவர் சொன்ன கருத்து தான் அந்த நேரத்தில் சரியான விஷயம். அவர் சொன்னது என்னென்றால் பெற்றோர்கள் இங்கே படிக்க அனுப்பியிருக்கிறார்கள். எங்களை நம்பி ஒரு நிறுவனத்திலே அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நாளை இந்த தலைமுறைக்கான ஒரு மிகப்பெரிய உயரிய இடத்தில் அவர்களை அமர வைப்பதற்கான கனவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களை வீதிக்கு அழைத்து வந்து அதை ஏதாவது யாராவது வேறு விதத்தில் திசை திருப்பி விட்டால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அந்த எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அழைத்து வருவதனால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு
வந்துவிடக்கூடாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு உடன் துணை நிற்கிறோம், உங்களுக்கு துவா செய்கிறோம், வேறொரு களத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி அந்தன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சில பேருக்கு ஃபோன் அடித்து இன்றைக்கு நாங்கள் உங்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற துவா செய்தோம் என்று சொன்னபோது தான் அஜர் தாரிக் அவர்களுடைய அந்த எண்ணம் ஒரு தலைமுறையை தட்டி எழுப்பி அதை கொண்டு போய் நாளைக்கு அதிகாரத்தில் ஒரு பறிப்புடன் உட்கார வைக்க வேண்டும் என்ற அந்த வேட்கை அவருடைய அந்த முயற்சி, அதாய் கல்லூரியினுடைய முயற்சி என்பது உன்னதமான பணி. அந்த உன்னதமான பணியை நாங்கள் எப்போதும் உங்களுடன் துணை நிற்போம். அதுபோக இந்த பணியின் மகத்தான சேவை என்பது இன்றைக்கு பார்ப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தலைமுறை முந்திய எங்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அலிமன்னன் அவர்கள் கூட இன்றைக்கு எங்களை போன்று அழைத்து வந்து இங்கே பேச வைப்பது கூட ஒரு தலைமுறை முந்தியவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் அமையவில்லை. இன்றைக்கு நாங்கள் நாமெல்லாம் சில பேர் மார்க்க களத்திலே சமுதாய களத்திலே ஒரு சார்பு நிலையை வைத்து நிற்கும்போது இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே இயங்கக்கூடிய அலிமன்னன் அவர்களுடைய பணியெல்லாம் மகத்தான பணியாக இன்றைக்கு கம்பத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணி இன்றைக்கு ஒரு சமுதாயத்தின் அங்கீகாரமாகவே முஸ்லீம்கள் மீது அவர்கள் மனிதநேயமிக்கவர்கள், இஸ்லாம் மனிதநேயத்தை தான் போதிக்கிறது, அவர்கள் அந்த அறத்தின் அடிப்படையில் தான் நிற்கிறார்கள் என்பதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மார்க்க கல்வியுடன் உலக கல்வி கற்றுக் கொடுப்பது என்பது சாதாரணப்பட்ட பணியல்ல. இப்படி மகத்தான பணியை செய்யக்கூடிய அதாய் கல்லூரியின் வளர்ச்சி இறைவன் மிகப்பெரிய உச்சத்திற்கு தொட்டு இந்த அதாய் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளை ஆளின் பெருமக்களாகவும் மிகப்பெரிய இந்த சமூகத்தின் விடுதலையின் அங்கீகாரத்தில் அதிகாரத்தில் அமர்ந்து இந்த சமூகத்தை அடுத்த கட்ட விடுதலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளில் நீங்களெல்லாம் அமர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். கல்வியை குறித்து உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஒரு சேர ஒரே கருத்தைத்தான் தெரிவிப்பார்கள். கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்றால், ஒரு கல்வியை கொடுத்து தன் சமூகத்தின் வரலாறையும் அறிந்து இந்த உலகக் கல்வியையும் கற்று மார்க்க கல்வியும் கற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு சமூகம் விடுதலையை பெற முடியும். ஒரு சமூகத்தின் விடியல், ஒரு சமூகத்தின் விடுதலை கல்வியின் மூலம்தான் பெற முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு உன்னதமான பணியை அதாய் கல்லூரி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், கல்வியை தேடி யார் நடந்து செல்கிறாரோ, யார் கல்வியை தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்கள் சொர்க்கத்தை இலகுவாக அடையக்கூடிய நன்மக்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படியான சொர்க்கத்தை நாளை மறுமை நாளில் அடையக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். மேலும் நீங்கள் பயிலும் கல்வி என்பது உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அந்த கல்வியை ஒவ்வொருவருக்கும் கிடைக்காமல் இந்த உலக தத்துவங்களை உருவாக்கிய பல்வேறு அறிஞர்கள் பேரறிஞர்களை சொல்வார்கள், அவர்களெல்லாம் விஷத்தை கொடுத்து கொள்ளுவதற்கு முன்பு வரை சாக்ரட்டிஸ் புத்தகங்களை படித்து தான் பயின்ற கல்வியை படித்து கொண்டிருந்தார். தனக்கு அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும் என்று சொல்லும்போது அறிஞர் அண்ணா தான் படித்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும், அது நாளை மக்களுக்கு பயன்படும், அதனால் ஒரு நாள் அறுவை சிகிச்சையை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் 30 ஆண்டு காலம் நூலகங்களிலேயே மூழ்கி கிடந்து தான் கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கினார். காயிதே மில்லத் பாராளுமன்றத்தில் நின்று முழங்கினார், என் சமூகத்தின் விடுதலை, சமூகத்தின் முன்னேற்றம் எதில் இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுவது போல பொருளாதாரத்தில் இல்லை, என் தலைமுறை அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை என தலைமுறை தலைமுறையாக கல்வி கற்று அந்த கல்வியின் போது எப்போது அதிகாரத்தில் அமர்கிறார்களோ அதுதான் எங்கள் சமூகத்தின் முன்னேற்றம் என்று சொன்னார். மேலும்
இந்த உலக இந்தியாவில் அனைவருக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் சொன்னார், நீங்கள் படித்தால்தான் பாராளும் முடியும், நீங்கள் படித்தால்தான் இந்த உலகம் உங்களை வெற்றியாக பார்க்கும், நீங்கள் படித்தால்தான் உங்களை உலகம் கொண்டாடும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு கல்வி என்பது, படிப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. ஏன், இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலில் நாம் ஞானத்தை ஊட்டினோம் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தோம், நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னான். அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் யாருக்கு ஞானத்தை கொடுத்தோமோ அவர்களே சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறான். கல்வியை பற்றி திருக்குர்ஆன் வசனங்கள், பல்வேறு வசனங்கள் நம் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படிக்காதவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் என்ன விஷயத்தை சொல்லிவிட முடியும் என்று உலகம் ஏளனமாக பார்த்த நேரத்தில் அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் இன்றைக்கு உலகத்தில் ஒரு தலைவர், இந்த இஸ்லாத்தின் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் உலகத்தில் வேறு எந்த தலைவரும் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வின் கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், சகாபாக்களை உருவாக்கினார்கள், அடுத்து வந்த ஆலிம் பெருமக்களை சொன்னார்கள். இன்றைக்கு வரை இந்த அதாய் கல்லூரியில் உள்ள ஆலிம் பெருமக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் நாளை ஆலிம்களாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பதுதான் மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு ஏற்றமாக. நாம் இன்றைக்கு மிக மிக நசுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிள்ளைகளாக நிற்கிறோம். நம்முடைய கல்விதான், நம்முடைய நீங்கள் இந்த பயிலும் கல்விதான் உங்களை நாளை நீங்கள் அடைய போகும் அந்த அதிகாரம், ஒரு சாதாரண அரசு துறையிலே நீங்கள் செய்ய போகும் பணிதான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய விடுதலையாக, ஏற்றமாக. நாளைக்கு ஒரு சாதாரண நபருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதை கூட, இன்றைக்கு நீ ஒரு விஷயத்தை சொன்னால் திருப்பி கேட்பது, இவர் என்ன படித்து விட்டார் நமக்கு வந்து ஞானம் சொல்லுகிறார், இவர் என்ன படித்து சாதித்து விட்டார் என்று நமக்கு வந்து உபதேசம் செய்கிறார் என்ற அளவிற்கு இருக்கிறது என்றால், நாளை அந்த உபதேசம் செய்வதற்கு கூட இங்கே படிப்பு தேவைப்படுகிறது. ஒரு சமுதாயம் படிப்பில் பின்தங்கியதை நாம் கண்கூடாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் நிற்பது, எனக்கு நாளை மாவட்ட ஆட்சியர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, அரசு அதிகாரிகளாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாகத்தான் தெரிகிறீர்கள். நீங்கள் பயிலும் கல்வி என்பது சாதாரணமல்ல, அது மிகப்பெரிய உன்னதமான கல்வி. நீங்களும் கற்று நாளை அதை சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் அந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். மார்க்க சிந்தனையுடன் வளர்ந்து இந்த கல்வியின் முன்னேற்றத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். இந்த மகத்தான பணியிலே உள்ள அதாய் நிறுவனத்திற்கு இந்த நேரத்தில் மேலும் வாழ்த்துக்களை சொல்லி அல்லாஹ் இதை மிகப்பெரிய, இன்னும் இந்த நிறுவனத்தை விரிவடைய செய்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய அதாய் நிறுவனமாக மாற்றக்கூடிய வல்லமையை இறைவன் தந்தருவானாக என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. Thank you, sir. Thank you for your words to us. At next is the perfect time to honor our chief dignity. I request our beloved principal of Atai Arabic and VAO Exam Training Academy, Maulana Maulavi Afzalul Ulama Tariq Ahmad Atai Alim Bilali Ustaz, to honor our chief dignity with a shield.